பாருங்க, நம்ம ஒரு 200 கிராம் நிலக்கடலை எடுத்துக்கலாம், பச்சை நிலக்கடலை எடுத்துக்கலாம். இதை வந்து மிக்ஸி அரைப்பு போட்டு அரைச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை அரைச்சி வந்து இப்போ பால் எடுத்துக்கலாம். பாருங்க, இது மாதிரி ஒரு வடிகட்டின்னு வச்சுக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க நிலக்கடலை இதை ஊற்றிக்கலாம். ஊற்றி பால் எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற நிலக்கடலை பாலை வந்து ஒரு கடாயில் ஊற்றிக்கலாம். 200 கிராம் சர்க்கரை எடுத்துருக்கலாம், இந்த சர்க்கரை இதில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், எந்த ஒரு இனிப்பு பண்ணாலும் உப்பு போட்டால் நல்லா இனிப்பு நல்லா எடுத்து கொடுக்கும், அதுக்காக உப்பு போட்டுக்கேன். உப்பு போட்டோம், இப்போ கிண்டிகிட்டே இருங்க, கை விடாமல் கிண்டிகிட்டே இருங்க. கிண்டா மட்டும்னா அடிபிடிக்கும். நம்ம அல்வா வந்து இப்போ கெட்டி ஆகட்டும். பாருங்க, ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம், அதை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், அரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம், ஒரு 200 கிராம் எண்ணெய் எடுத்துக்கலாம். அந்த எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலரிக்கலாம். ஒரு 100 கிராம் நெய் எடுத்துக்கலாம், அந்த நெய்யை வந்து கொஞ்சமாக விட்டு கலரிக்கலாம். பாருங்க, அவ்வளோதான் நம்மளோட அல்வா ரெடி ஆச்சு. பாருங்க, நம்ம ஊற்றுற எண்ணெய் நெய்யெல்லாம் பிரிஞ்சு வந்துச்சு. இப்படி வந்து நம்ம அல்வா ரெடி ஆச்சுன்னு எடுத்தால் இப்போ அடுப்பு நிப்பாட்டிடலாம். பாருங்க, அவ்வளோதான் நம்மளோட சுவையான நிலக்கடலை அல்வா ரெடி ஆச்சு. பாருங்க, ரொம்ப சூப்பராக பாருங்க, இப்படி பண்ணி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், எளிமையாக முன்னாடி ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாம். இந்த மாதிரி நிலக்கடலை அல்வா உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி.